ஹாய் நண்பர்களே, இனி குரூப் தேர்வு தேதி அறிவிக்கப்படும் அன்றே தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் தேதி அறிவிக்க வேண்டும். தேர்தல் வாக்குறுதிகளில் 99% நிறைவேறி விட்டதாக மேடைக்கு மேடை பொய் சொல்லி யாரை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்து அவர் தனது அறிக்கையில், தமிழக அரசு பணிகளுக்காக கடந்த பிப்ரவரி மாதம் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் நடத்திய குரூப் 2A முதன்மை தேர்வு முடிவுகள் 10 மாதங்கள் கடந்தும் இன்னும் வெளியிடாமல் காலம் தாழ்த்தி வருகிறது. திமுக அரசு தேர்வுகள் நடைபெறும் போதே சில தேர்வு மையங்களில் காலம் தாழ்த்தி தேர்வு தொடங்கியதாகவும் வினாத்தாள்கள் வெளியானதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. தேர்வாளர்கள் மறுதேர்வு வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். ஆனால் தேர்வுகள் முறையாகவே நடைபெற்றன என்று கூறி தமிழக அரசு முடிவுகளை வெளியிட காலம் தாழ்த்தி வருவது பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆணையத்தின் தலைவர் பொறுப்பில் தங்களுக்கு வேண்டப்பட்டவரை நியமிப்பதற்காக 1 ஆண்டுக்கும் மேலாக அந்த பதவியை காலியாகவே வைத்திருக்கும் திமுக அரசு போட்டித் தேர்வு எழுதி அரசு பணிகளுக்காக காத்திருக்கும் இளைஞரிடம் மட்டும் நியாயமாக நடந்து கொள்ளப் போகிறதா என்று கேள்வி எழுகிறது. ஆட்சிக்கு வந்து 3 லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலை வழங்குவோம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்துவிட்டு தேர்வு முடிவுகளை வெளியிடவே மாதக்கணக்கில் தாமதமாக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதிகளில் 99% நிறைவேற்றி விட்டதாக மேடைக்கு மேடை பொய் சொல்லி யாரை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார். உடனடியாக குரூப் 2A தேர்வு முடிவுகளை வெளியிடுவதோடு காலதாமதத்துக்கான காரணங்களையும் பொதுவெளியில் கூற வேண்டும். அரசு பணிகளுக்காக தேர்வு எழுதி எப்பொழுது முடிவுகள் வரும் என்று தெரியாமல் அரசின் தவறால் அலைக்கழிக்கப்படும் இளைஞர்களும் சமுதாயமும் இனி இது போன்ற திணறல் செயல்பாடுகளை பொறுத்து கொள்ளாது. இன்னும் நாம் 1960களில் இல்லை. இனி வரும் காலங்களில் தேர்வு தேதி அறிவிக்கப்படும் அன்றே தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் தேதியும் அறிவிக்க வேண்டும் என்று பாஜக சார்பாக வலியுறுத்தினேன் என தெரிவித்தார்.